பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் கிராமத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, இந்த பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் வந்து என்ன முறைகேடு நடைபெற்றதா புகார் எழுந்திருக்கு? கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் ஊராட்சியில் இந்த முறைகேடு நடந்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள மணிகண்டன் என்பவருக்கு அவர் வந்து அரசிடம் எந்தவித கோரிக்கையும் வைக்கவில்லை, தனக்கு வீடு வேண்டும் என்று எந்தவித கோரிக்கையும் வைக்காத நிலையில் அவர் பெயரில் வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவரது வங்கி கணக்கை கொடுக்காமல் அவரது தாய் சீரம்மாவின் வங்கி கணக்கில் இந்த வரவு வந்து வைக்கப்பட்டுள்ளது, பணம் வந்து வைக்கப்பட்டுள்ளது. அதனை வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பணத்தை எடுத்து தருமாறு அந்த மூதாட்டியிடம் கூறி மூதாட்டி ஏற்கனவே வைத்திருந்த அந்த தொகையும் சேர்த்து 7000 ரூபாயும் சேர்த்து 177000 ரூபாக எடுக்கப்பட்டதாக தான் இந்த புகார். இது தொடர்பாக அந்த மணிகண்டன் அதிர்ச்சி அடைந்து, நம்மளே வீடு கேட்கவில்லை, எப்படி நம்மளுக்கு வீடு கொடுக்கப்பட்டது, அதுவும் பணம் வரவழைக்கப்பட்டு அதையும் ஊராட்சி மன்ற தலைவர் எடுத்து உள்ளார் என்பது குறித்து அவர் விசாரணைக்காக மனு கொடுத்திருந்தார். அந்த விசாரணையின் போது இப்போது நம்மளது ஒளிப்பதிவாளர் காட்டி கொண்டிருக்கிற இந்த இடம்தான் வீடு கட்டப்பட்டதாக சொல்லக்கூடிய இந்த காலிமனையாக இருக்கிறது. இது கடந்த ஓராண்டுக்கு முன்பு குடிசை வீடியாக இருந்த இந்த பகுதி மழையின் போது சேதமடைந்து தற்பொழுது எந்தவித வீடும் இல்லாமல் வெறும் மனையாக இருக்கிறது. இதில் தற்போது ஒரு அவரைச்செடி மட்டுமே இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த இடத்தில் தான் வீடு கட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைக்கு நீங்கள் வாருங்கள் என்று மணிகண்டனுக்கு விசாரணை அதிகாரி தபால் அனுப்பியுள்ளார். அந்த தபாலை தொடர்ந்து தான் தற்பொழுது இந்த புகாரில் ஊராட்சி மன்ற தலைவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. இது தொடர்பாக மணிகண்டன் மோடி இருக்கிறார், அவரிடமே கேட்போம் என்ன நடந்தது சார். அதான் எங்கள் எனக்கு என்னுடைய பேரில் வந்து இந்த ஒரு வீடு கேட்கல, சார் சொன்ன விஷயந்தான். கேட்காமலேயே என்னுடைய அக்கௌண்ட், அம்மாவோட அக்கௌண்ட் நம்பரை பயன்படுத்தி பணத்தை வர வச்சுருக்கிறாரு. பணத்தை வர வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு தலைவர் திருட்டுத்தனமாக என்ன செஞ்சுருக்காருனாக்கா, இந்த பணம் வீடு கட்டுறதுக்காக வரல, பஞ்சாயத்து பணம், அதை வந்து எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து எடுத்துருக்கிறாருங்க. அதை அப்போ இந்த விஷயத்தில் வந்து இது எனக்கு தெரிஞ்ச பிறகு, அதாவது காற்று மலையில் எங்கள் வீடு இடிஞ்சிருச்சு, இடிஞ்ச வீடை சரி பண்ண வரும்போது தான் பேங்க் புக்கை பார்க்குறேன். பேங்க் புக்கு பார்க்கும்போது அதை 1000 ரூபாய் வந்து 1,00,000 ரூபா வந்து பரிமாற்றம் நடந்திருக்கு தெரிய வருதுங்க. அப்போ என்னமாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அம்மா சொல்கிறாங்க, இயல்பா இது பஞ்சாயத்து பணம்ப்பா, தலைவர் வந்து கேட்டார், அவர் எடுத்து கொடுக்க சொன்னார், அதனால் எடுத்து கொடுத்துட்டான்ப்பா அப்படின்ட்டு இயல்பா சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, அதாவது வீடு கட்டுறதுக்காக வந்த பணத்தை பஞ்சாயத்து பணம்னு சொல்லி மோசடி பண்ண மோசடி பெருவழி தான் இங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்திரி அப்படின்றவங்க. இப்படிப்பட்ட மோசடிக்கு உடந்தையாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்கா, முருகேசன் அப்படின்றவருங்க. இப்போ முருகேசன் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னாக்க, கட்டின ஒரு வீட்டை காமிச்சு அவர் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று, நான் தான் மணிகண்டன், இதான் மணிகண்டன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து ஃபோட்டோ மூலமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசடி செஞ்சுருக்காரு. இந்த மோசடிக்கெல்லாம் மூல காரணமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சாவித்திரியோட வீட்டுக்காரர் பெருமாள் அப்படின்றவர் இருக்காருங்க. பெருமாள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை பற்றியான புகார்கள் வந்து கடந்த 9வது மாதம் 26ஆம் தேதி எல்லாருக்கும் நான் அனுப்பிட்டுருக்குறேங்க. அதாவது ஊராட்சி மன்ற, அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலகம் முதல் PDO முதல் IAS அமுதா அவர்கள் வரலும் மனு அனுப்பியிருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, துணை ஆய்வாளர் முதல், அதாவது போலீஸுக்கு வந்து துணை ஆய்வாளர் முதல் SP வரலும் இந்த புகாரை கொடுத்துருக்குறோம். இந்த புகார் மீது இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பல முறை போய் நினைவுபடுத்தி, இப்போ கடைசியாக எப்போ புகார் கொடுத்துருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா, 21ஆம் தேதி புகார் மனு கொடுத்தது. இந்த போன நவம்பர் மாதத்தில் 21ஆம் தேதி கலெக்டர் நேரில் போய் சந்தித்து பேசணும். கலெக்டர் அதன் மேலே அக்கறையே காட்டலைங்க. ஒரு மனுதாரர் வராரு, ஒரு புகார் தராரு. இதே போல தான் தொடர்ந்து வந்து மனு கொடுத்திருந்த நிலையிலும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கின்றனர். இதே போல் இந்த மணிகண்டனுக்கு வழங்கப்பட்ட வீடு அருகில் உள்ள பாலு என்பவருக்கு மாற்றி தருவதாக கூறி அவரிடம் 25,000 ரூபாய் வாங்கியுள்ளதாக புகார் இருக்கிறது. அது தொடர்பாக அவரிடம் கேட்போம். நீங்கள் இதே விவரங்களை வழங்கியதற்கு நன்றி துரைசாமி.